ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 டிஜிட் நம்பரையும் ஒரு 2 டிஜிட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறதுங்கிறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், 121 20, இது ரெண்டையும் எப்படி மல்டிபிள் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால், இதில் உள்ள ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பரையும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து இதில் உள்ள லாஸ்ட் டிஜிட் நம்பரையும் இதில் உள்ள லாஸ்ட் டிஜிட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறோம். இதுலேயே மல்டிபிள் பண்ணோம்னா 2 2 டிஜிட் வர்றப்ப நம்ம கொஞ்சம் போட் போட்டு அடுத்த இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆகும், 3. சரியா? இப்போ மல்டிபிள் அடுத்து என்ன பண்ணணும்னா, செகண்ட் ஸ்டெப் இது ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நான் இப்படி எழுதியிருக்கேன். அடுத்த டைம் வந்து நீங்கள் இப்படி எழுத வேண்டாம், டைரெக்டாக பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணுங்க. என்ன பண்ணுறோன்னா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணல, இது ரெண்டும் என்ன பண்ணணும் பண்ணணும், 2 3 7 6. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும்னா 2. ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா என்ன வரும், ஈக்குவல் டு 8. இந்த 8 இங்கே பண்ணும். அதே மாதிரி இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும், இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை இதையும் மல்டிபிள் பண்ணால் 3 + 4 = 7. இதுதான் ஒரு ஈஸியான மெத்தட். இது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதே ஈஸியான மெத்தட். இதிலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி தான் இப்போ ஒரே ஸ்டெப்பை நம்ம செஞ்சிடலாம். எப்படின்னா, அதே மாதிரி தான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 6. அதே மாதிரி லாஸ்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 4. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, அதே தான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணல 8 வந்துடும், இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணல 5 வந்துடும், சாரி 6 வந்துடும். சீக்கிரம் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 14 வந்துடும். போன டைம் இது சிங்கிள் டிஜிட்டாக இருந்தது, அப்படியே போட்டு இருந்தது டபுள் டிஜிட்டாக வர்றதுனால 4 - 1 இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி கீழே பண்ணுறீங்க, இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணுறீங்க, இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. இப்போ என்ன, 4 3 12 + 2 2 4 = 16. இந்த 16 வரல, இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுல 16 + 1 17. 17 1 போடுங்க, பேலன்ஸ் 1 இருக்குல்ல அதை இங்கே சேஞ்ச் பண்ணிடுங்க. இதுதான் இது ஆன்சர். இது ஒரு ஈஸியான, இது மறுபடியும் மறுபடியும் பண்ணி பார்க்கல உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா கீழே சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.